அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். புத்தி சாதுரியம் நிறைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமான மகரத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரமாக பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குன்பத்திற்கு செல்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமத்து சனி பகவான், ராகு பகவான் 12ஆம் இடத்திலும், கேது பகவான் 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு. இந்த ஜோதிட பழமொழியும் தற்போதைய கோச்சார நிலவரங்களும் மிதுன ராசிக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அஷ்டமத்து சனி என்றால் ஒருவரது ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார சனி பகவான் சஞ்சாரம் செய்வதாகும். அஷ்டமத்து சனி காலத்தில் நட்டதெல்லாம் பாழ், விழலுக்கு இறைத்த நீர், அந்நிய தேசத்திற்கு ஓடிப்போ என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது இதன் பொருள், அஷ்டமத்து சனியின் காலத்தில் புத்தி வேலை செய்யாது, உணர்ச்சி மட்டுமே வேலை செய்யும். சொந்த ஊரில் இருந்தால் வீண் பிரச்சனைகளுக்கு சிக்குதல், பழிக்கு ஆளாகுதல் போன்றவை ஏற்படும். வேலை செய்யாமல் ஊர் சுற்றுவார்கள். காரணமே இல்லாமல் தண்டனை அனுபவிப்பார்கள். எந்த தவறும் செய்திருக்க மாட்டார்கள். தேவையே இல்லாமல் சிறைக்கு போக செல்ல நேரிடலாம். 2 வருடம் கழித்து அவர் மீது தவறில்லை என்று தெரிய வரும். இதனால்தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்ற பழமொழி உள்ளது. 2.5 வருடம் அஷ்டமத்து சனி வந்து போனவர்கள் நிதானமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவார்கள், ஞானி போலவும் பேசுவார்கள். அந்த அளவிற்கு சனி அவர்களை கசக்கி பிழிந்து காய வைத்து விட்டு போய்விடும். சொந்த ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்வது சிறை தண்டனைக்கு இணையாகும். ஆனால் வீண் பழி நீங்கி புகழ் கிடைக்கும். ஓடி போனவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கும் என்று நமது ஜோதிட நூல்கள் கூறுவது நிதர்சனமான உண்மை. ஜோதிட சாஸ்திரப்படி 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை பற்றி கூறுவிடும். லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் வசிக்கும் வீட்டை குறிப்பிடும். 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 9ஆம் இடமாக வரும். 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக 9ஆம் இடம் வரும். ஆக 9ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானத்தில் குழப்பத்தை தரும். 8ஆம் இடமாகவும் குடியிருக்கும் வீட்டிற்கு எதிர்ப்பை தரும். 6ஆம் இடமாகவும் வருவதால் 9ஆம் இடத்தில் நிற்கும் கிரகங்களின் தசாபுக்தி காலகட்டங்களில் தொழில் நிமித்தமாக அல்லது குடும்பத்தில் குழப்பம் காரணமாக சொந்த ஊர் அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படலாம். 9ஆம் இடம் என்பது தந்தையை பற்றி கூறும் இடம். பாவகாரக கிரகம் குரு பகவான். காரக கிரகமான குரு பகவான் பாவகத்தில் நிற்கும் பொழுது காரகோ பாவக நாஸ்தி ஏற்படுவதால் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஜாதகர் தந்தையுடன் இருப்பதை பிரிந்து விடுவார். அத்துடன் 9ஆம் பாவம் கெட்டு விடுவதால் பூர்வீகத்தில் இருக்கும் வாய்ப்பு குறைந்து பரிபூரண அயல்நாட்டு யோகம் கிடைத்து விடுகிறது. காரக நாஸ்தி என்பது 9ஆம் பாவகத்தின் உயிர் காரகத்தை மட்டும்தான் பிரிக்கும் அல்லது பாதிக்கும். உயிரற்ற காரகத்தை எந்த ஒரு காரக கிரகமும் காரகோ பாவநாசத்தை செய்வதில்லை. ஆக 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் சொந்த ஊரு அல்லது சொந்த நாட்டில் இருந்தா முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால்தான் உறவுகளை விட்டு ஓடி போனால் மட்டும்தான் முன்னேற்றம் என்பதை நம் முன்னோர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அஷ்டமத்து சனியும் 9ஆம் இட குருவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சியை தர முடிவு செய்து விட்டார்கள்.
அஷ்டமத்து சனி நடக்கின்ற எல்லா மிதுன ராசிக்காரர்களும் இடம்பெயர நேராது. ஜனனகால ஜாதகப்படி 8, 9 மற்றும் 12 பாவகத்துடன் சம்பந்த பெற்ற கிரகங்களின் தசாபுக்தி நடப்பவர்கள் மட்டுமே வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல நேரிடலாம். மிதுனத்திற்கு குரு பகவான் 7 மற்றும் 10 அதிபதி என்பதால் தொழில் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான அனைத்து சர்ச்சைகளுக்கும் தீர்வு கொடுப்பார். 9 இட குருவின் பார்வை பதியும் இடங்களான 1, 3, 5 ஆகிய இடங்கள் அஷ்டமத்து சனியால் ஏற்படும் இன்னல்களை வெகுவாக குறைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. குருவின் 5 பார்வை ராசிக்கு இருப்பதால் திருஷ்டி தோஷம் விலகும் மற்றும் சான்றோர்களின் நல்லாசைகள் கிடைக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டாகும். கௌரவ பட்டங்களும் பதவியும் தேடி வரலாம். உங்களின் செயல்பாடுகளில் வேகமும் விவேகமும் கலந்திருக்கும். உற்சாகம் அதிகரிக்கும். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வு கிடைக்கும். மந்தத்தன்மை விலகிவிடும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பரம்பர வியாதிகளான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்றவை கட்டுக்குள் இருக்கும். குரு பகவானின் 7 இடத்து பார்வையால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். குருவின் 7 பார்வை ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் பதிகின்றது. சத்து பத்திரத்தின் வில்லங்கத்தினால் சகோதரருக்குள் இருந்து வந்த ஒற்றுமை விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். ஆன்மாவை துன்புறுத்திய மன வேதனைகள் நீங்கும். எதையும் தாங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கைமறதியாக வைத்து சொத்து தொடர்பான ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். உயில் எழுதலாம். உயில்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களில் திருத்தம் செய்யலாம். அடமானத்தில் இருக்கும் நகைகள் மீண்டு வரும். தொலைந்த நகைகள் மீண்டும் கிடைக்கும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரையில் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் மிதுனத்திற்கு 6 மற்றும் 11 அதிபதி என்பதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்கும். உடல் நலம் சீராகும். கடனை நினைத்து பயந்து வந்த நோய் தொல்லை குறையும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். உடன்பிறப்புகள் மற்றும் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு விருப்ப ஓய்வு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு உண்டாகும். சிலர் வீட்டிற்கு தெரியாமல் 2 திருமணம் செய்வார்கள். இளைய மனைவியின் மூலம் சொத்து பொருள் சேர்க்கை உருவாகும். 23/5/2021 முதல் 21/6/2021 வரையிலான காலகட்டத்தில் சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு 12 இடத்தில் இருக்கிறார். சிலருக்கு இடது கண்ணில் பார்வை குறைபாடு வரும். வயது முதிர்ந்தவர்களுக்கு மறுபிறவி மோட்சம் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். விரயத்தை ராகு மிகுதிப்படுத்துவார். வரவுக்கு மீறிய செலவால் மன சஞ்சலம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் செய்யவும் நேரிடலாம். எது எப்படி இருந்தாலும் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். ஜனனகால ஜாதகத்தில் 12 இடத்துடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களின் தசை அசுபத்தன்மையுடன் இயங்கினால் சிறை தண்டனையும் அனுபவிக்க நேரிடலாம். நன்மை செய்து பழக்கப்பட்ட உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. ஆனால் நன்மை செய்ய நினைத்தாலும் அது தீமையாகவே முடியும் என்பதால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பெரிய தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் நிமித்தமாக வெளிநாடு சென்று திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகளின் வீட்டிற்கு சென்று சிறிது காலம் தங்கி வருவார்கள். அஷ்டம சனியின் காலம் என்பதால் சுய ஜாதகத்தில் உங்களின் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கு பிறகு திருமணத்தை முடிவு செய்வது நல்லது. பெண்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பாக்கியஸ்தான குருவால் கணவரின் ஆயுள் ஆரோக்கிய குறைபாடு சீராகும். பணி நிரந்தரமும் பதவி உயர்வும் மகிழ்ச்சியை தரும். இட மாற்றம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதத்தில் இருக்கும். தாய் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையலாம். பூர்வீக சொத்து எந்தவித எதிர்ப்பும் இன்றி கிடைக்கும்.
இன்பச் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி குழந்தைகள் அஷ்டமசனியின் காலம் என்பதால் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்வது நல்லது. இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட குறைவால் வேலையில் கௌரவம் இழந்தவர்களுக்கும் எங்கேயும் செல்ல முடியாமல் கொரோனாவால் வேலை இழந்து முடங்கியிருந்தவர்களுக்கும் பதவி உயர்வு இல்லை என வருந்தியவர்களுக்கும் நிச்சயம் நன்மையான ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடலாம். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அஷ்டமசனியின் காலம் என்பதால் தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம். பரம்பரையாக கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் பிரியவும் வாய்ப்புகள் உள்ளது. அண்ணன் தம்பிகள் தொழிலை பிரித்து பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர நேரிடலாம். அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் கால வாக்குறுதியில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களின் வாக்கை உங்களை கட்டம் கட்டி கூண்டில் ஏற்றலாம். யாரிடம் பேசினாலும் வார்த்தை பிரயோகம் சரியாக இருக்க வேண்டும். நிதானம் தவறினால் உங்களின் பல ஆண்டுகால உழைப்பை இழக்க நேரிடலாம். புத்தியை பயன்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கும். ஒரு சிலர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு வேறு கட்சிக்கு மாறவும் வாய்ப்புகள் உள்ளது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். எண்ணற்ற நன்மைகளையும் பெற முடியும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாளில் ஈஸ்வரனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி தன்னம்பிக்கையுடனும் தைரியமாகவும் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய குரு பயிற்சியாக இருக்கும்.